நம்மை தொடரும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நான் சொல்லி கரை கூறுவோம், கரை கூறுவோம், கரை கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்த சொல்லி வாங்குவோம், கரை கூறுவோம், கரை கூறுவோம். கவலைகள் வருந்து கரை கூறுவோம், கைகட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்து கரை கூறு சமூகத்தில் நாம் களி கூறுவோம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளை மீட்டுக் கொண்டார், அவருடைய பிள்ளையா மாற்றினார், அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அதிகமாக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம் ஆண்டவரை நாம் உயர்த்தி நம்மளை தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். அப்பாவும் கிருபைகளாம் என்னை காத்து கொண்டீரே என்ற பாடலை நாம் சேர்ந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஆமென். இந்த கிருபனா நம்மளை இதுவரைக்கும் தாங்கினது, அதை நினைத்தவர்களா சந்தோஷமா நாம் பாடுவோம். ஆமென். God.
கிருபாதே, என் தண்ணீரை மாற்றின கிருபை, என் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து எறிகிறேன். வெற்றியை தந்தித்து என் தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்தித்த தேவ கிருபை அப்பா கிருபைகளா. பாவம் கிருபைகளா என்ன காத்து போட்டீங்க. ஆண்டவர் ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். அவனுடைய கிருபை இதுவரைக்கும் தாயின் கருவில் இருந்து இதுவரைக்கும் என்ன தாங்கி கொண்டு வந்தது. ஆமே, பாவம் கிருபைகளுக்கா நன்றி ஆண்டவரே. ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாம மகிமைப்படுவாக, தொடர்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ஆமே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் என்ற பாடலை நாம் சேர்ந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஆண்டவர் துதிக்கு பாத்திரரா இருக்கிறார். ஆவியோடு உண்மையோடு நான் அவரை துதித்து தான் தொழுது கொள்ள Oh.
சுவிசேஷம் 14:1 படிங்க. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொல்ற. ரெண்டு முறை விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் விசுவாசமாக இருக்க தேவன் நமக்கு சொல்லுகிறார், விசுவாசமாக இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அதான் இந்த தலைப்பு, விசுவாசமாக இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ரேயர் 11:6 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. இப்ரேயர் 11:6 படிங்க. படிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பிரியமா இருக்க முடியாது. ஆக விசுவாசம் இருந்தால் தான் தேவனுக்கு நம்ம பிரியமா. தேவனுக்கு பிரியமானது நிறைய இருக்கு, அதில் முக்கியமானது விசுவாசம். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஏன்னா தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறவன். தேவன் உண்டு. அல்லேலூயா. ஆமாம். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளி, அவரை தேடி தான் வந்திருக்கிறோம் இங்கே. ஆமேன். எவ்வளோ பேர் எவ்வளோ வேலைகளை செய்து கொண்டு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு எப்படி எப்படியோ மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? தேவனை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவரை தேடி வந்திருக்கிறோம். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம்.
ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதை விசுவாசித்து தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் வேணும். இது ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்குறார். ரோமர் 12:3 படிங்க. ரோமர் 12:3 படிங்க. எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனா எண்ண வேண்டும். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவு. எல்லாருக்கும் ஒரு அளவில் விசுவாசம் கொடுத்துருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், நீ விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறதுக்கு விசுவாசத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்குற. அந்த விசுவாசத்தை நீ வர்த்திக்க பண்ணணும். ஆமேன். ஆமாம், சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அல்லேலூயா. எங்கள் விசுவாசத்தை அதிக பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவர். நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கு. ஆகவே நம்ம இங்கே நம்ம பைபிளில் பார்த்தோன்னா, ஆபேல், அதாவது எபிரேயர் 11:1 இருக்கு, ஆபேல் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். விசுவாசத்தில் பலி செலுத்தின 11:4 எபிரேயர் 11:4 விசுவாசத்தில் ஆபேல் என்ன பண்ணாராம் கொடுத்தது. அதுக்கப்புறம் தலையீற்று இதெல்லாம் பார்த்து தான் கொடுத்தான். கர்த்தர் கொடுக்குறத பார்த்து கொடுக்கணும். ஆமேன். உற்சாகமாக கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் அதை அங்கீகரித்தார். காயினையும் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்னு படிக்கிறோம். ஆகவே நம்ம கொடுக்குற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கணும். அல்லேலூயா. அப்போது எவ்வளோ கொடுக்குறோம் இல்லை, எப்படி கொடுக்குறோம் தான். அதிகமாக கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறான்னு இருக்கா? அப்படி இல்லை பைபிளில். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கு. அப்போ கர்த்தர் கொடுக்கும்பொழுது உற்சாகமாக கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே ஆபேல் அப்படி உற்சாகமாய் அறியா விசுவாசத்தில் அருமையாய் பலி செலுத்தினார். ஏனோக்கு விசுவாசத்தில் தேவனோடு கூட நடந்தார். எபிரேயர் 11:5-6 படிங்க. எபிரேயர் 11:5-6 படிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. விசுவாசத்தினாலே அந்த 5 போடுங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ள தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். தேவனுக்கு அதான் தேவனை விசுவாசத்து நடந்தான், தேவனோடு நடந்தான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே தேவனோடு நடந்தான் என்று பார்க்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 11:7 எபிரேயர் 11:7 பாருங்க. 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினாலே பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஆமாம், ஒன்றுமே புரியல. நோவாக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மழை வரப்போகுதுப்பா, வெள்ளம் வரப்போகுது, நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன், நான் பயங்கரமாக இருக்குது, போயிட்டுருக்கிற நிலைமை பயங்கரமாக இருக்குது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளும் அவனுடைய தோற்றங்களும் அதை படிங்க. அந்த 6 அதாவது ஆதியாகமம் 6:6 பாருங்கள். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளும் அவன் எண்ணங்களும்
அஞ்சாவது வசனம் படிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். நித்தமும் பொல்லாததான் அவன் தோற்ற நினைவெல்லாம் பொல்லாததென்றும் கர்த்தர் கண்டு. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் அக்கிரமம் பெருகிச்சு. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவெல்லாம் எப்படி இருக்குது? நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் பார்த்து தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தர், போதும், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆகவே அங்க நோவா தேவனுக்கு பயந்து நடந்தார். அதாவது மோசமான ஒரு காலகட்டத்தில் மோசமான மக்கள் மக்கள் மோசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு மனுஷன் தேவனுக்காக வாழ்ந்தார். தேவன் அதை பார்க்கிறார். நீ ஆண்டோருக்காக வாழ்ந்தினா தேவன் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நீ ஆண்டோருக்காக வாழ்கிறத தேவன் பார்க்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம ஆண்டோருக்காக வாழ்கிறத தேவன் பார்க்கிறார். இப்போ நோவா ஆண்டோருக்காக வாழ்ந்ததுனால தேவன் இப்போ இதெல்லாம் மனுஷனும் பொல்லாததாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினச்சார். ஒரு மனுஷன் மாத்திரம் ஆண்டவருக்கு பயந்துருக்கிறான். சரி, அவனையும் சேர்த்து அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாரா? இல்லை. அல்லேலூயா. நீ ஒரு ஆள் கர்த்தருக்கு பயந்துருந்தீன்னா அவர் திட்டம் மாறும். ஆமென். அவருடைய திட்டம் மாறும். அப்போ அவர் என்ன பண்ணார்? இந்த ஒரு நோவாவை ரட்சிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார். அது நோவா கிட்டேயே கொடுத்தார். வேறு அவரே ஆண்டவரே பழைய செய்து நோவா உள்ளே போடல. என்ன பண்ணார்? நோவா கிட்ட சொன்னார், நீ என்னப்பா, நான் இதை அழிக்க போகிறேன், ஒரு பேழையை உண்டு பண்ணு. பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்ன நோவா கர்த்தரை விசுவாசித்து என்ன பண்ணார்? அவர் இருக்கிற அவருடைய வீடு அவருக்கு இருக்கிறதெல்லாம் விற்றார். விற்று தான் இதெல்லாம் வாங்கினார். அப்படி தானே இருக்கோம்? அப்படி தானே இருக்கோம்? நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆகவே எல்லாத்தையும் விற்று வாங்கினார். எதோ ஃபெய்த்தில் தான் செய்தார். மழை இது வரைக்கும் பேஞ்சதே கிடையாது, மழையை பார்த்ததே கிடையாது. ஆகவே பூமியிலேருந்து பனி வந்து அப்படியே நிரப்போம் நினச்சிட்டு போகிறோம் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இப்போ மழை வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இது நோவாவுக்கு தெரியாது, மழைன்னா என்னென்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார்னா அதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்கிறேன். மற்றவங்க எல்லாம் நோவை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்கள்? நீ விசுவாசத்தில் நடக்கும்போது மற்றவங்களாம் உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க. நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற. இல்லையா, கர்த்தர் உன் கூட பேசியிருக்கிறார். நோவா கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆகவே நோவா கொஞ்சம் கூட தளராமல் எல்லாத்தையும் விற்கிறார். எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் இது பண்ணி தேவன் சொன்ன அந்த பேழையை தேவன் சொன்ன மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? கட்டிக்கிட்டு இருக்கிறார். இல்லையா, அந்த பேழையில் வச்சு தேவன் நோவாவை காப்பாற்றினார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தில் கர்த்தர் சொல்கிறத செய்தினா கர்த்தர் அதை வச்சு உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. நீ இஷ்டப்படி நடக்காத, இந்த பூமியில் கர்த்தர் உன்னை பார்த்துட்டு இருக்கிறார். நீ ஆண்டவருக்காக நடந்தினா உன்னை மீட்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் போகிற மாதிரி போகாத. கர்த்தர் உன்னை வச்சிருக்க இடத்துல இல்லை, அவருக்கு சாட்சியாக இல்லை. நம்மளை எல்லாரையும் ஏன் ஆண்டவர் ஒரே இடத்துல வைக்கல? எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆமேன். ஒவ்வொரு இடத்துல நம்ம ஆண்டவருக்காக ஷைன் பண்ணணும். அல்லேலூயா. மேனேஜராக கர்த்தரவங்களை வச்சிருந்தா மேனேஜராக ஷைன் பண்ணணும். பியூனாக கர்த்தரவங்களை வச்சுருந்தா பியூனாக ஷைன் பண்ணணும். கிளார்க்காக கர்த்தரவங்களை வச்சுருந்தா கிளார்க்காக ஷைன் பண்ணணும். ஒர்க்கராக கர்த்தரவங்களை வச்சுருந்தா ஒர்க்கரை ஷைன் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழணும். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் நோவா தேவன் மேலே உள்ளதான விசுவாசத்தினால ஃபெய்த் ஒர்க் விசுவாசத்தில் வேலைகள் எல்லாம் செய்தார் என்று படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆபிரகாம் பற்றி பார்க்குறோம். 8-10 வசனம் எபிரேயர் 11:8-10 வசனங்களை பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இது எப்படி இருக்கு பாருங்க.
இது எப்படி இருக்கு பாருங்க, 12 ஆதி ஆமத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்கிறாரு, ஆபிரகாம் என்ன சொல்கிறார், 12:1-2 கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமா, இப்ப பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை நம்பி வாழ்றார், புரியுதுங்களா? எங்க போகணும்னு சொல்லல, முன்னாடி வசனம் பாருங்க, 1 பாருங்க, என்ன பண்ணு, எல்லாத்தையும் விட்டுடுவா, இது எல்லாத்தையும் விட்டுடு, அந்த ஊருக்கு போன்னு சொல்ல, அப்படியே சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ எப்படி இருக்கும், ஆபிரகாம் வைஃப் கிட்ட வந்து சொல்லியிருப்பார், அம்மா போகிறோம், ஆமேன், அவன் போகிறோன்னு சொல்லியிருந்தா அந்த அம்மா என்ன போ, உடனே வாங்க வாங்க போகலான்னு சொல்லுவாங்களா, என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள், சொல்லுங்கள், நீங்கள் அப்படியே வாங்க போகலான்னு போனீங்களா, என்ன சொல்வீங்க, எங்க போலாம் தெரியாதுமா, தெரியாது, எப்படி இருக்கும், விடுவாங்களா, என்னங்க எங்க போலான்னு தெரியாம போலான்றீங்களே, எவ்வளோ ஏச்சு எவ்வளோ பேச்சு என்னெல்லாம் வந்திருக்கோம், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டார், அல்லேலூயா, எல்லாத்தையும் ஃபெய்த்தில் தான் போனார், ஃபெய்த்தில் தான். இது எப்படின்னா நீச்சல், நீச்சல் அடிக்கிற ஆள் நீச்சல் படிச்சுக்கணுன்னா அவன் காலோ கையோ எதையாவது பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ண முடியாது, நீச்சல் படிச்சிக்கவே முடியாது. என்ன பண்ணணும், எல்லாம் விடணும், எல்லாத்தையும் விட்டுறணும், கை எதையும் தொடக்கூடாது, கால் எங்கேயும் படக்கூடாது, அப்படி இருந்தால் தான் அவன் நீச்சல் படிக்க முடியும். அவன் எதையாவது பிடிச்சிட்டு இருந்தானா, எவ்வளோ நாள் அவன் பிடிச்சிட்டு இருக்கானா, அது வரைக்கும் அவன் நீச்சலே படிச்சிக்க முடியாது. அதனால தான் நீச்சல் என்ன பண்ணுவாங்க, கூட கொண்டு போகிறவங்களாம் திடீர்னு தண்ணியில் தள்ளி விட்ருவாங்க, ஸ்விம்மிங் பூலுக்கு போனான், எங்கள் அண்ணெல்லாம் அந்த காலத்தில் எங்களை ஸ்விம்மிங் பூலுக்கு விடுவாங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் தண்ணியை பார்த்தா பயம், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்விம்மிங் தெரியும், என்ன பண்ணுவான், அங்கே கிட்ட அங்கே கரையில் நாங்கள் நின்றுட்டுருப்போம், திடீர்னு போய் தட்டி விட்ருவான், தள்ளி விட்ருவான், ரொம்ப தவிப்போம், ரொம்ப தவிப்போம், எங்கேயுமே பிடிக்கிறதுக்கு இல்லை, அப்புறம் இப்படியும் அப்படியும் 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 அடிச்சுக்கிட்டு எப்படியோ கொஞ்சம் இடத்துல போய் கரை கால் ஊன்ற இடத்துக்கு போய் நின்றுடுவோம். ஆகவே இப்படி தான் நீச்சல் கடிச்சிக்க முடியும். ஆகவே இங்கே ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, வாப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும். அப்போ என்ன பண்ணார், ஃபெய்த்தில் தான் வந்தார். ஆண்டவரை பின்பற்றணும்னு நினச்சிங்கன்னா விசுவாசத்தில் தாங்க செய்யணும். எல்லாமே உங்களுக்கு புரியாது, எல்லாம் உங்களுக்கு புரியாது, ஆண்டவர் காட்டுற பாதையில் போ, அடுத்த பாதையை காமிப்பார், ஒரு படியை உனக்கு காண்பிப்பார், இல்லாண்டவர் ஃபுல் ஃபியூச்சரை காமிங்க, அப்போ தான் நான் வருவேன், இன்னும் நீ இந்த படிக்கு வா, அடுத்த படி உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அல்லேலூயா, ஃபெய்த்தில் நீ வரணும், விசுவாசத்தில் நீ வரணும், அப்போ அடுத்த படிக்கு வந்தால் அடுத்த படி சொல்லிக் கொடுப்பார். ஆனால் உன்னை குறித்து ஆண்டவருக்கு மேலான நோக்கம் தான் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் நீ இப்போ சொல்லிடுங்கன்னு சொல்ல மாட்டார், நீ கீழ்படிஞ்சு வா, என்னை நம்பி வா, அல்லேலூயா, என்னை நம்பி வா. ஆபிரகாம் அப்படி தான் வந்தார், அதே மாதிரி ஈசாக்கை பலியிடுறதும் அப்படி தான், எப்படி இருக்கும் பாருங்கள், ஈசாக்கை பலியிடும் போது எப்படி இருக்கும், 17 பாருங்கள், 17 எபிரேயர் 11:17-19 எபிரேயர் 11:17-19 படிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திருப்பவும் பெற்று கொண்டான். இப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் இதை சொல்லியிருப்பார்னா, ஆண்டவரே நீ இஸ்மவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, எலியாசர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இந்த ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன்னு சொல்கிறீங்க, மறந்துட்டு எங்களை கேட்குறீங்களோ, எது எதுக்கு இப்போ எது கேட்குறாரு, பலி கேட்குறாரு, ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் எந்த பிள்ளையும் பலி கேட்குறதில்லை,
ஆண்டவர் எங்கிட்ட பலி கேட்டார்னு யாராவது சொன்னால் அது பிசாஸ் தான் கேட்கும். ஆண்டவர் பலி கேட்கறது இது ஒரு டெஸ்ட்டு, ஒரு டெஸ்ட்டு ஆபிரகாம் கொடுத்தார். அந்த டெஸ்ட்டை இதுக்கு அதுக்கு பிறகு யாருக்குமே அவர் வைக்கலை. அல்லேலூயா. ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளாக இருந்தால் ஆண்டவருக்கு ஒரு ரிமைண்டர் கொடுப்போம். என்ன ரிமைண்டர்? ஆண்டவரே நீங்கள் ஒருவேளை தெரியாமல் சொல்கிறதா இருக்கும். ஏன்னா இந்த ஈசாக் மூலமாக தான் பலி, ஈசாக் மூலமாக தான் சந்ததி வரும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இவனை பலி கேட்குறீங்களா? எப்படி? ஒருவேளை இஸ்மவேலை கேட்டிருக்கீங்களோ? ஆ இல்லைனா என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆபிரகாம்லாம் அப்படி இல்லை. விசுவாசத்தில் ஆண்டவர் கேட்குறாரு கொடுப்போம் அப்படின்னு தைரியமாக போனார். அவர் டெஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ பயங்கரம். போயிட்டே இருக்கிறான், பையனையும் கூட்டிகிட்டு விறகு தூக்கிட்டு வரான். அவன் பஸ் கேட்குறான் கேள்வி. என்ன கேட்குறான்? விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, என்ன இல்லை? ஆட்டுக்குட்டி இல்லையேன்றான். எப்படி இருக்கும் ஆபிரகாம் இருதயம்? எப்படி இருக்கும்? உடைஞ்சிரும் இருதயம், உடைஞ்சிருக்கும். கர்த்தர் பார்த்து கொள்வார். அதான் விசுவாச வார்த்தை. விசுவாசித்தீங்கன்னா விசுவாச வார்த்தையை பேசணும். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆகவே விசுவாசிச்சின்னா விசுவாச வார்த்தையை பேசணும். நீ சோர்வான வார்த்தையை பேசிக்கிட்டு எப்படி உனக்கு நடக்கும் காரியங்கள்? விசுவாச வார்த்தையை பேசணும். கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இனிமே அப்படி பேசுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். தைரியமாக இருப்போம், சோர்ந்து போக வேணாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தர் பார்த்து கொண்டார். ஒரு ஆடு அங்கே வந்துதா, ஆண்டவர் பார்த்து கொண்டார். நீ கர்த்தர் பார்த்து கொள்வார்னு விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அந்த 11 முழுவதும் நிறைய பேரை பற்றி சொல்லியிருக்கிறது. ஆமேன். ஆமாம், விசுவாசம் ரொம்ப முக்கியம். எல்லோருக்கும் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு. அப்போஸ்தலர் 16:31 படித்தோம்னா, அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் விசுவாசத்தால் தான் ரட்சிப்பு. விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு. விசுவாசத்தினால தான் ஆண்டவருடைய பிள்ளையாகிறோம். யோவான் 1:12 என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளைன்னு நான் முழுவதுமா எனக்கு நல்லா தெரியும். ஆமேன். உங்களுக்கு தெரியுமா நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றவங்க கைவரிச்சு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். எப்படி தெரியும்? விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டேன். பைபிள் சொல்லுது அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஆகவே நான் அவருடைய பிள்ளை என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே ரட்சிப்பு விசுவாசத்தின் மூலமாக தான், விசுவாசத்தினால தான் சுத்திகரிக்கப்படுகிறோம். அதாவது அப்போஸ்தலர் 15:9, அப்போஸ்தலர் 15:9 படிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. ஆமா, இருதயங்கள் விசுவாசத்தினாலே சுத்தமாக்குகிறார். விசுவாசத்தினாலே ஆண்டவர் இருதயங்களை சுத்தமாக்குகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்புறம் 1 யோவான் 5:4 பாருங்க. 1 யோவான் 5:4 பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய விசுவாசம் தான் ஜெயத்தை நமக்கு கொண்டு வரும். ஆகவே நல்ல விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே அதாவது யாக்கோபு 5:15, யாக்கோபு 5:15 படிங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்.
அல்லேலூயா. விசுவாசத்தோடு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த வியாதி பிணியாளியை ரட்சிக்கும், அவனுக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 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 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாசம் நமக்கு தேவனை பிரியப்படுத்துவதற்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம், விசுவாசத்தினால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நாம் இருக்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவிசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையில். அவிசுவாசம் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் என்று கூட சொல்லலாம். அவிசுவாசம் நமக்கு இருக்கக்கூடாது. மார்க்கு 9:23 மார்க்கு 9:23 படிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நீ விசுவாசினா எல்லாம் கூடும். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஆமென். கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காது. அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் என்ன பண்ணாது? பத்தாது. நீ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காத. உன் கையில் இருக்கிறத கடவுளுக்கு கொடு, அவர் அற்புதம் செய்வார். புரியுதுங்களா? நீ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காத, இது எப்படி அப்படின்னு நினைக்காத. உன் கையில் இருக்கிறத கத்தர் கொடு. உங்கக்கிட்ட எத்தனை அப்பம் இருக்கு? 5 அப்பம் 2 மீன் கொண கொடு. அல்லேலூயா. அதை வச்சு கத்தர் ஆசீர்வதிப்பார். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாத. உன் கையில் இருக்கிறத கத்தர் கொடு. உன் கையில் இருக்கிறத வச்சு தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லையிலோயா. ஆகவே நீயே கணக்கு போட்டுக்கிட்டு இதை வச்சு எப்படி எத்தனை பேர் சாப்பிடுவாங்க, 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாது, இப்படிலாம் பேசாத. உன் கையில் இருக்கிறத கர்த்தருக்கு கொடு. இல்லையிலோயா. அல்லையிலோயா. உன் கையில் இருக்கிறத கர்த்தர் கொடுத்தீங்கன்னா அதை கர்த்தர் ஆசீர்வதித்து அற்புதமாக மாற்றிடுவார். தேவனால் எல்லாம் கூடும். இல்லையிலோயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். யோவான் 11:40 யோவான் 11:40 படிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த லாசருடைய 2 சகோதரிகளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், சொன்னேப்பா, விசுவாசித்தினா தேவனுடைய மகிமையை காண்பேன். ஆமேன். ஆமாம், விசுவாசமாக இரு. விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமை விளங்கும், அதை நீ பார்ப்ப. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம், அதாவது யோவான் 3:16 விசுவாசம் கெட்டு போகாமல், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன். விசுவாசம் நம்மளை கெட்டு போகாமல் பாதுகாக்கும். அல்லேலூயா. ஆமாம், நம்மளை கெட்டு போகாமல் பாதுகாக்கும். அப்புறம் மார்க்கு 16:16 படிங்க. மார்க்கு 16:16 மார்க்கு 16:16 படிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறணும். விசுவாசித்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவனாகி நீ ஞானஸ்நானம் பெறணும். ஆமென். விசுவாசம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளை ஆனீங்கன்னா அடுத்து விசுவாசத்தின் அடுத்தபடி ஞானஸ்தானம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, ஏன் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கீங்க? என்ன தடை? என்ன தடை? அது கர்த்தருடைய கட்டளை இல்லையா? அது கீழ்ப்படியணும் இல்லையா? ஆகவே ஞானஸ்தானம் எடுக்காமல், ஞானஸ்தானம் எடுக்கலாம் திருவிருந்தில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்குது. திருவிருந்து ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பந்தி. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து பார்த்து ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாகிறதுக்கு கர்த்தருடைய பந்தி மிக முக்கியமானது. ஆகவே அது அள்ள தட்டி போகவே கூடாது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஞானஸ்தானம் முக்கியம். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். ஞானஸ்தானத்துக்கு ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம்,
நீங்கள் நிச்சயமாக விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது யோவான் 7:37-38. யோவான் 7:37-38 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமா, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருந்தா அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அநேகருடைய தாகத்தை தீர்க்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போய் அநேகருடைய தாகத்தை அது தீர்க்கும். இன்றைக்கு மக்கள் உலகத்தில் தாகத்தோடு தான் இருக்கிறார்கள். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? ஒரு தாகம் எனக்கு இருந்தது. எஸ்எஸ்எல்சி படிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு தாகம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை, திருப்தி அளிக்கலை. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு தெரியும், எங்கள் வீட்டிலே கூட்டம் நடத்துவாங்க, நிறைய பேர் சாட்சிகளை கேட்டிருக்கேன். ஆகவே இயேசு தாகத்தை தீர்க்கிறார் அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தேன். நான் கடைசியில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். ஆமென். அப்போ தான் என் தாகத்தை அவர் தீர்த்தார். அல்லேலூயா. உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் என் தாகத்தை தீர்க்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசித்து அவர் என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன், என் தாகத்தை அவர் தீர்த்தார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு பிறகு தான் ஒரு நிம்மதியாக இருக்க முடிஞ்சது. இல்லைன்னா நிம்மதியாக இல்லை. வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, எல்லாம் செய்து பார்த்தாச்சு, நிம்மதி தான் இல்லை. அந்த நிம்மதி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வந்தது. அது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், எது இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த நிம்மதி எப்போதுமே இருக்குது. தங்கி அதான் அந்த ஆபக்கூக் என்ன சொல்கிறாரு, ஆபக்கூக் தானே, ஆபக்கூக் 3 ஆபக்கூக் 3 என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அத்திமரம். ஆமாம், படிங்க அந்த வசனத்தை, என்ன சொல்கிறாரு, ஆபக்கூக் 3:17. ஆபக்கூக் 3:17 படிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவரை தேடினேன், மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்பட்டது. ஆகவே இப்பொழுது அவைகள் எல்லாம் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் நம்பிக்கை என் ஆண்டவர் மேலே தான் இருக்கு. அவர் எனக்கு போதுமானவர். வெறும் பாட்டில் மாத்திரம் இல்லை, எப்போதும் எனக்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எனக்கு போதும், அவர் எல்லாத்துக்கும் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அது அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறதாய் இருக்கும். யோவான் 14:12. யோவான் 14:12 படிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் செய்த கிரியைகளை செய்வார்கள்.
அதை காட்டிலும் மேலானவர்களை செய்வார். செய்தாங்களா? சீஷர்ங்க செய்தாங்க. ஆண்டவரை விசுவாசித்த சீஷர்கள் அப்படி மேலானவைகளை செய்தார்கள். என்ன மேலானவைகள்? இயேசு கிறிஸ்துவுடைய நிழல் பட்டு யாருமே என்ன பண்ணல, சுகமானதாக ரெக்கார்டு இல்லை, ரெக்கார்டில் நம்ம படிக்கலை. ஆனால் பேதுரு நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு கூட என்னானாங்க, சுகமானாங்க. ஏன்னா அவர் விசுவாசித்தார், ஆண்டவர் என்னை விசுவாசிக்கிறவன், அதாவது என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் விசுவாசித்த பேதுரு பெரிய கிரியைகளை தேவனுக்காக செய்தார். பேதுரு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கூட ஆண்டவர் விசுவாசித்தோம்னா ஆண்டவர் செய்த கிரியைகளை செய்ய முடியும், இன்னும் பெரிய கிரியைகளை ஆண்டவருக்காக நாம் செய்ய முடியும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் 1:17, ரோமர் 1:17 படிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமா, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலாம் பிழைப்பான், வேற மற்ற காரியங்கள் அல்ல. அத்திமரம் துளிர் விடாமல் எல்லாம் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, இதனால பிழைப்பு இல்லை, விசுவாசத்தினால, கர்த்தர் மேல உள்ள விசுவாசம், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 2 கொரிந்தியர் 5:6, 2 கொரிந்தியர் 5:6 படிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமா, விசுவாசித்து நடக்கிறோம், விசுவாசத்தில் பிழைக்கணும், விசுவாசத்தில் நடக்கணும். நாம் தரிசித்து பார்த்து பார்த்து தான் நடப்பேன். தோமா என்ன பண்ணார், பார்த்தா தான் நம்ப வேணாரு, தோமா பார்த்தா தான் நம்ப வேணாம். இப்போ நாம் அப்படி இல்லை, நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம், விசுவாசித்து நடக்கிறோம். ஆகவே விசுவாசத்தில் பிழைக்கணும், விசுவாசத்தில் நடக்கணும். ஆமேன். அதுக்கப்புறம் மத்தேயு 21:22, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆமென். ஜபத்தில் எவைகளை விசுவாசத்தோடு கேட்பீங்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். கொஞ்சம் பெறுவீர்கள் இல்லை, யார்கிட்டயாவது அப்பா எனக்கு கொஞ்சம் உதவி வேணும், உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அவங்க வச்சுருந்தா கூட எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொடுக்குறேன்னுவாங்க. அந்த கொஞ்சம் கொடுக்க நம்ம பர்பஸ் சால்வ் ஆகாது இல்லையா, அந்த பர்பஸ்க்காக தான் கேட்குறோம், அந்த பர்பஸ் சால்வ் ஆகாது. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, அதை அறிந்து ஒரு நோக்கத்தோடு நீ கேட்குறேன்னு தெரிஞ்சு அவைகளை எல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா, கொஞ்சம் கொடுக்க மாட்டார், எல்லாத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா, விசுவாசத்தோடு பிழைக்கணும், விசுவாசத்தோடு நடக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆமென். அதுக்கப்புறம் எபேசியர் 6:16, எபேசியர் 6:16 படிங்க. எபேசியர் 6:16, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கணும். ஏன்னா சத்ரு பொல்லாங்கன் நிறைய ஆரோ நமக்கு மேலே எய்வான். எதுக்காக? நம்மளை காயப்படுத்துறதுக்காக, நம்மளை சோர்வு படுத்துறதுக்காக, நம்மளை பின்னாடி அவன் பக்கமாக இழுத்துட்டு போகிறதுக்காக நிறைய காரியங்களை நமக்கு விரோதமாக எய்வான். விசுவாசத்து என்ன கேடகத்தை பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் தடுக்கணும். அல்லேலூயா, சத்ரு நம்மளை எப்படியாவது டவுன் பண்ணணும், நம்மளை புல் டவுன் பண்ணணும். இதுதான் சத்துனுடைய எண்ணம். நம்ம ஆண்டவர் கூட போகக்கூடாது, நம்ம ஆண்டவர் டீமில் இருக்கக்கூடாது, நம்ம ஆண்டவருக்காக வாழக்கூடாது, இதுதான் சத்துனுடைய எண்ணம். ஆகவே எப்படியாவது பல காரியங்களை கொண்டாந்து நம்மளை எதிர்க்க வருவான், அக்னி ஆஸ்திரங்களை ஏய்வான். நம்ம என்ன பண்ணோம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கேடகம்னா என்ன பண்ணோம், கேடகம் தடுக்கணும். அல்லேலூயா, ஆகவே தடுக்கணும், தடுக்கணும், தடுக்கணும். விசுவாசம் இருக்குது. அல்லேலூயா, என் கர்த்தர் என் தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி விசுவாசத்தில்
நாம் முன்னேறணும். எல்லாருக்கும் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். எபிரேயர் 12 2 விசுவாச எபிரேயர் 12:2 விசுவாசத்தை துவக்க 12:1 விசுவா கடைசி பாருங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஓடணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடணும், பொறுமையோடு ஓடணும். விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர். ஏற்கனவே விசுவாசம் கொடுத்துருக்கிறார், ஆகவே இந்த விசுவாசத்தை துவக்குகிறார். ஆமென். இந்த விசுவாசத்தில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். பவுலப்போஸ் என்ன சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கணும். விசுவாசத்தை காத்துக்கணும், கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கணும். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு வசனம் இருக்கு. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், அதனால இந்த முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர். ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கி முடிக்க, நமக்கு கொடுத்த விசுவாசத்தை பெருக்க, நம்ம அதில் வளர நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். விசுவாசம் வளரணும். டீச்சருங்க கேட்குறாங்க, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டவரே. ஜெபம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். டீச்சருங்க கேட்ட மாதிரி, நீ ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்னு கேட்டீங்கன்னா விசுவாசம் வர்த்திக்க பண்ணுவார். அடுத்தது விசுவாசம், ரோமர் 10:17 பாருங்க, ரோமர் 10:17 விசுவாசம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினால வரும், கேட்கறதுனால, கேட்கும் அறிவு, கேட்கும் ஆற்றல். விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் வரும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வசனத்தை நல்லா கேட்கணும். நீயே படிக்கணும், உன் வாழ்வில் நல்லா சத்தமாக படிக்கணும், அந்த அதை நீ கேட்கணும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். ஆகவே இந்த வசனத்தையும் இந்த வசனத்தினாலேயும் நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி, இப்படி நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி நம்ம விசுவாசத்தில் முன்னேறணும். ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார், யோவான் 20:26-29 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க, வீட்டில் போய் பாருங்கள். அந்த தோமாவை பார்த்து என்ன சொன்னார், நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. என்ன சொன்னார், அவிசுவாசியாக இருக்காத, எப்படி இரு, விசுவாசியாயிரு என்று சொல்கிறார். அன்று அதே வார்த்தை நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ அவிசுவாசியாக இருக்காது, விசுவாசியார். ஆமேன். அன்றுவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நானும் ஒரு விசுவாசியாக உண்மை விசுவாசித்து முன்னேற எனக்கு உதவிச்சேன். அப்போ கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா, எளிமை நிற்போம், எல்லோரும் எளிமை நிற்போம். ஆண்டவர் சொல்கிறார், நீ அவிசுவாசியாக இருக்காத, விசுவாசியாக இரு. உனக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிற ஆண்டவரை நோக்கிப்பார், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர். இந்த விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, ஓ ஹாலேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓ விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஆமேன். விசுவாசத்தில் தான் நீ முன்னேறி வரணும். ஆண்டவர் உனக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார், அந்த விசுவாசத்தை அதிகப்படுத்தணும். ஆண்டவரே வாய் திறந்து கேளுங்க, என் விசுவாசத்தை ஆண்டவரே இன்க்ரீஸ் மை ஃபெய்த் லார்ட், என் விசுவாசத்தை அதிகரிக்கணும். ஆண்டவரே என் விசுவாசத்தை அதிகரிக்கணும், என் விசுவாசம் அதிகமாகணும். ஆண்டவர் நீ விசுவாசிக்கிறான்னு சொன்னால் விசுவாச வார்த்தைகளை பேசணும், பேச பேச தான் விசுவாசம் வளரும். நீ விசுவாச வார்த்தைகளை பேச பேச தான் விசுவாசம் வளரும். விசுவாச வார்த்தைகளை பேச கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை பேச வெற்றியாய் கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தில் முன்னேறணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தில் நீ தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேணும். நீ அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாயிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே விசுவாசியாக இருந்து உமக்குள்ளே முன்னேற எனக்கு கிருபத்தார் ஆண்டவரே என்று கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை பார். ஒருவரையும் ஆசீர்வதி, கிருபையினால் மூடிக்கொள்ளும், விசுவாசத்தில் வளரட்டும். அவிசுவாசம் முற்றிலுமாய் நீங்கி போட்டும். விசுவாசம் இருந்தால் உனக்கு பயமே இருக்காது,
விசுவாசம் இருந்தால் பயமே வராது. விசுவாசம் இருந்தால் உனக்கு பயமே வராது. என் வீண் பயம் உனக்கு வேணாம். ஏன்னா ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார் என்று சொல்லி தைரியமாக இருந்து முன்னோக்கி போகிறாய் இருக்க கிருபத்தான் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். விசுவாசத்தில் வளர்ந்து அநேக தேவனுக்காக சாதனை படைக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும், தொடர்ந்து நடத்தும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரோடு வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தர்களை நடத்துவார். காட் பிளெஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ. ஆமேன்.